கைஸ் இன்னைக்கு நம்ம ஸ்பைசியான பிரெட் சில்லி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் சேர்த்துட்டு 1 to 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதில் க்ரீன் சில்லிஸ் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் இப்போ சேர்த்துட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். சில்லி பிரெட் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் ஆஃப் மிளகுதூள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ண பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பிரெட் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்பைசியான சில்லி பிரெட் சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.